பாத்தியா முத்திரை குத்துனா ஸ்ட்ராங்கா குத்தணும் சரி சார் பாக்குற வாளுக்கு நம்ம முத்திரை தான்ங்கிறது நல்லா புரியணும் நான் எப்படி குத்திருக்கேன் பாத்தியா இதே மாதிரி குத்து மரியாதை டேக்க வேண்டாம் அந்த பைக்குள்ள இருக்கே அந்த தபாலுக்கு ரெக்கார்ட்ஸ்க்கு கொடுங்க திடீர்னு பத்தி எடுத்துனா என்ன பண்ணுவாள் அடே அடே நீல குட்டு அடே கண்ணே நீல கண்டா வாடாயே இது ஆபீஸ்க்கு வர நேரமா டியூட்டி எத்தனை மணிக்கு பொண்டாட்டிக்கு டெலிவரி டைம் டாக்டர் பார்க்க போ பொண்டாட்டிக்கு டெலிவரினா அவனா டாக்டர் கிட்ட போறோம் நீ ஏன் போறாய் பொண்டாட்டி டெலிவரி போஸ்டல் டெலிவரி ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுமே தாமதமா போடா தெரியுமோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்சன்ட் போட்டேன் போ எனக்கு லீவ் எல்லாம் தீந்து போச்சு சார் அதனால தான் அத்தனை டெலிவரி பண்ணிருக்காய் ஆப்சன்ட் போட்டா ஒரு நாள் சம்பளம் போடும் சார் புடிக்க வேண்டிய இடத்துல புடிச்சதா உனக்கு வலி தெரியும் படா அடிச்சுடு ஸ்ராம்தாஸ் சார் இங்க வாங்க அந்த பய சொல்றதெல்லாம் உண்மைதானா உண்மைதான் சார் அடடே பாருங்க சாய்ந்திரம் அவ பொண்டாட்டி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த பணத்தை செலவு கொடுத்துருங்க நான் கொடுத்தத சொல்லாதே போங்க மாங்காடமன் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் வர சொல்லுங்க மாப்பிளைய மாப்பிளை வர சொல்லுங்க யார்ப்பா டேய் மாப்பிளை வர சொல்லுங்கப்பா சீக்கிரமா வரணும்னா எப்படி மாப்பிளை வேஷ்டி கட்டின்தானே வரணும் சத்த நாழியானல பரவாயில்ல மாப்பிளை வேஷ்டி கட்டின்தே வர சொல்லுங்க கல்யாண ராமன கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எல்லாரும் துடிச்சிட்டு இருக்க சீக்கிரம் வாங்க மாப்பிளை வந்துட்டே நமஸ்காரம் நமஸ்காரம் ஆ சந்தோஷம் பொண்ணா கூப்பிடுங்க ஓம் தத்புருஷாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாத் மகாகணாதிபதே நம சமஸ்த சர்வோபஜார பூஜாம் சமர்ப்பயாமி மாலை மாத்திங்கோ கெட்டி மேடம் கெட்டி மேடம்
कृष्ण श्रीमान् भवा ब्रह्मा ऐरोद्भवा यदे धान्यं धनं वसुं वसुपुत्र लाभं सदं सदसंवत्सरं दीर्घमायुः कार्ज्याजराज विद्महे कन्याकुमार्य धीमहे तन्नो दुर्गि प्रचोदयात् भगवान प्रार्थना पढ़ेंगे सतमानं भवति सदा जपुरुष सदेन्द्रिय आयुष्चैवेन्द्रिय प्रतिष्ठति दीर्घमायुः எங்களோட 30வது வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்தே எங்க ஆசீர்வாதம் பண்ண வைக்காத ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க சார் இன்ன கிட்ட வாங்க சார் எடலடா கைய மேல போடுங்க சார் இதடா என்ன போட்டோ எடுக்கறடா ஸ்மைல் ப்ளீஸ் எடு எடு சோலை வனம் கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள் என் ஆசை நாடும் உன் வாசல் தேடும் ஆனந்த ராகம் பாடும்
ஆசைப்பட்டாளே அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை நாங்க பாக்கல இந்த 30வது வருஷத்தையாவது கல்யாணம் மட்டும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாளே நான் சம்மதிச்சா எல்லாமே வா அம்மா அவ்வாசிக்கு அதுக்கு சம்மதிச்சோ இல்லையா யாசிக்கு அதுக்கு சம்மதிக்க போறாய் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது போங்க குழந்தை இல்லாத வீட்ல கடவன் துடி வளானானங்கற மாதிரி அடி ரேஸ்கல் யார பாத்துட்டு கடவங்கற எதை பாத்துட்டு கடவங்கற இது பாருங்க இது பாருங்க பாக்குறியா என்ன இப்படி கூத்துறீங்க சித்த உட்காருங்களே அப்புறம் எதுக்காடி பெட் ரெடி பண்ணாய் மூத்த ரெடி பண்ணா எதுக்காடி நேக்கு மஸ்டர் வா கொடுத்தாய் சரியாதனமா பண்ணிப்ட எதுக்காடி நேக்கு மூடு உண்டாக்கினாய் ஐயோ பகவானே என்னால உங்களோட பேசி ஜெயிக்கவே முடியாது இத பாருங்க நான் குழந்தைகளுக்கா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் நீங்க எனக்கா சித்த காம்ப்ரமைஸ் பண்ணிப்டாதா என்ன அடி பாவி காம்ப்ரமைஸ் பத்தி என்கிட்டயா சொல்றாய் லைஃப் பூரா எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயும் காம்ப்ரமைஸ் பண்ணி தானடி நான் இந்த நிலமேல இருக்கிறேன் அரோ அரோ சொல்லுமா காலையில மனவரையில உட்கார்ந்துக்கச்சே சாஸ்திரிகள் சொன்னாரே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கட்டோ நீ எதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிண்டாய் நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க சொல்லுங்க நான் நன்னா இருக்கும் போது என் பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிரலாம் பகவானேன்னு வேண்டிட்டேன் எனக்கு நீ என்னன்னா பகவானே எங்க ஆத்காரோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேத்து வைப்பான்னு வேண்டிட்டேன் அதில்லடி நோக்குன்னு தனியா ஏதாவது பிரார்த்தனை இருக்குமே நேக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது 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 சொல்லிடா கழிச்சுன்னு சொல்லிடுறேன் பகவானே கண்ணுக்கும் மனுஷுக்கும் நெருஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஆட்காரை கொடுப்பான்னு வேண்டிட்டேன் அதான் குட்டுட்டானே மாட்டிட்டோ இல்லையோ மாட்டிட்டோ இல்லையோ படுத்துக்கோ 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 நீ கொஞ்சம் கூட மாறலடா அதே ஆந்த பார்வை அசட்டு பேச்சு ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஒரு மூஞ்சி அது சரி செங்கல் பிசினஸ் பத்தி நான் உனக்கு லெட்டர் எழுதினே அது என்ன ஆச்சுன்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன் முண்டா முண்டா அத பத்தி கவலையே படாதேன்னு நான் பதில் போட்டிருக்கேன்ல இத பாரு பணத்தை ஃபேக்டரியில போடு பொறுப்பை என் தலையில போடு போடுன்னு உடனே இதை என் தலையில போட்டதே எவனோ உன் வாயில போடுறதுக்கு பதிலா தலையில போட்டான் ஏண்டா என் பிசினஸ் உன் பிசினஸா நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா அல்ப பிசினஸ் பிசினஸ் நீ ஏன் புலம்புற அதான் எல்லாத்தையும் என் தலையில போடுன்னு சொல்லிட்டேனே என்னடா இது இத தலையில நினைச்சானுளா இல்ல குப்பை தொட்டி நினைச்சானுளா விழுந்துகிட்டே இருக்குதே அட பாவி நீயா ஏண்டா திமிரா உன் தலையில ஒண்ணுமே கிடையாது அதுவே பத்திரமா இருக்கணும்ங்கிறதுக்காக நீ ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு ஏன் தலைய பார்த்து இதெல்லாம் விசிறி அடிக்கிறியா சாரி அங்கிள் நான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன் அந்த கதையில வர ஹீரோ ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிறான் அந்த சீன் தத்ரூபமா அமையணுங்கிறதுக்காக நான் இந்த ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படியா தம்பி யாரு என் தலைய எடுத்து எங்க அக்கா பெத்த ரத்தனம் அப்படியா ராமசாமி அந்த காலத்துல நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது எங்க அக்கா தான் எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு அதனால அதுக்கு நன்றி கடனா அவ சாகும் போது இந்த கிறுக்கு பயில வளர்த்து ஆளாக்கி என் பொண்ண கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாடா இதுக்கு தான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும் போது பக்கத்துல நிக்க கூடாது ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க சும்மா மிச்சத்தை கழு சொல்லு அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான் என் பொண்ண கட்டி வச்சு இவனை கழுத்தி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி மிஸ்டர் ராமசாமி ரோல் டு கோல்டு விட்டுடு என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு மாமா பொண்ண கட்டிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு ஆச்சரியம் இல்ல ராமசாமி ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி உனக்கு கூட ஒரு லட்சியமா ஆச்சரியமா இருக்க ஏப்பா அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா என்னமா நீ பக்கில்லாத இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற சும்மா இருங்கப்பா நீங்க மாமா
ராம்சாமி இப்படி வாடா என்னம்மா உங்க லட்சியத்துல உறுதியா இருப்பேன் தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன் உங்க லட்சிய நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுனா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன் அப்பாடா அப்ப ஏ லட்சியம் சொல்லபமா நிறைவேறிடும் அதென்னமா உன் லட்சியம் உங்ககிட்ட தப்பிச்சு போறதுதா நான் வரேன்டா ராம்சாமி என்னது ஏ மஞ்சு ஆ அப்பா பூஜை முடிச்சாச்சே பேப்பர் தேடு வா போறதே ஓடு उपचुपे அப்பா இந்த மாசம் சம்பளம் சரியா இருக்கோனோ சரியா இருப்பா போங்க அப்பா நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல காலேஜ்ல நான் தான் பா ஃபர்ஸ்ட் அப்படியே எஸ் ரொம்ப சந்தோஷம் கன்கிராஜுலேஷன்ஸ் थैंक यू பா டே அனந்தோ நான் பாஸ் பண்ணிட்டேன்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கங்க்ராச்சுலேஷன் थैंक यू அம்மா நம்ம சின்னனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானாமா டே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அம்மா தான் ராத்திரி எல்லாம் கண் முழிச்சி உனக்கு டீ போட்டு குடுத்துறாங்க ஓடி பைச்சேக்காரி அவன் பாஸ் பண்ணதுக்கு காரணம் நான்தான் நான் படிச்ச புத்தகத்தை அவன் படிச்சான் பாஸ் பண்ணா பரதேசி பரதேசி அவன் பாஸ் பண்ணதுக்கு நான் தான்டா காரணம் நான்தான் அவருடைய எக்ஸாமினேஷனுக்கு பணம் கட்டினேன் ஐயரோட கைராசியாக்கும் எல்லாரும் சுத்தமா இருக்கேடா அவன் கஷ்டப்பட்டு படிச்சான் பாஸ் பண்ணா இதுல நீங்க எல்லாம் என்ன பங்கு போட்டுக்கறே ஷட் அப் என்னது அம்மா ஜட்ஜ்மென்ட் கொடுத்தா எல்லாரும் மூடி நுழுங்கோ வாய் குமாரி என் கண்ணா பார கொண்டே இவா சொல்றது எல்லாம் காதுலயே போட்டுக்காத நான் உன் பக்கம்தான் நீ கஷ்டப்பட்டு படிச்ச ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த அவ்வளவுதான் நீ சொல்றது தப்புமா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு உண்மையான காரணமே பரிச்சை நேரத்துல தேனோ மாங்காடம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அந்த அம்பாளோட அருள்னால தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன் மூஞ்சி பாரு மாவை வந்துட்டே இந்த வாரம் ரேஷன் பூரா கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு இன்னும் பாமாயில் தான் பாக்கி அது அடுத்த வாரம் தான் ஊத்துவானா ரொம்ப தேங்க்ஸ் ரகு மோஸ்ட் வெல்கம் மாமி மணி மாமா என்னடா ரகு என்ன தோசை போட்டுட்டு இருந்தீங்களா ஆமா இந்தாங்க இங்க கேட்ட அத்தனை காய்கறிகளையும் வாங்கி வந்துட்டேன் ஏன்டா வாசல்லையே குடுக்குறியே யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாளா ஆமா ஆத்துக்காரிக்கு சமைக்கிறப்போ இல்லாத அசிங்கம் இதுல என்ன வந்துருது இருந்தாலும் நோக்கு வாய் ரொம்ப நீளம்டா மாமிக்கு கை ரொம்ப நீளம் சீக்கிரம் போய் சமைங்க நான் சொல்லிப்டே 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 மறந்துறாதீங்க சொல்லிட்டேன் 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 மறந்துறேன் என்னது சரி நீ தமிழ்ல தான சொன்னே லேட்டின்ல சொன்னே அதுக்கு இல்ல நீங்க அங்க ஆபீஸ் போ நான் என்ன வத்தல பாக்க போயிட்டு இருக்கேன் நீயே ஓடறாய் போமா இங்க வா இங்க வாமா என்னமா எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம் சும்மா அதது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும் அப்பாவே எதுக்குமா தொந்தரவு பண்ற பெரிய மனுஷட்ட பேசு Hey
பரவாயில்லையே அம்மா நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு ஏ சார் இது என்ன ரிக்ஷாவா இது மீட்டர் பார்த்து என்ன துடு குடு சார் ஏம்பா நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன் உங்க மீட்டர்லாம் பத்தி எனக்கு தெரியாதா நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு தோராயமா ஒரு 20 ரூபாய் கொடுத்துரு சார் தோராயமா 20 ரூபாயா என்னப்பா இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டம் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன் தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில் அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே நீயே தோராயமா சொல்லு இது நியாயமாப்பா சாமி உன்னை பத்தி தெரியாம நான் உன்கிட்ட பேரம் பேசிட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி நாலு கிராக்கி ஏத்துனாதான் எனக்கு பைப்பு நான் புள்ள குட்டிக்காரன் என்ன விட்டுரு சாமி ஆட்டோ போலாமா சாத்துக்குடி 100 என்ன வேல என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது தஞ்சாவூர் மாமா வரார் தஞ்சாவூர் மாமா வரார் ஓஹோ ஓஹோ வாங்கோ வாங்கோ சிஸ்டர் சௌக்கியமா நன்னா இருக்கே இது பாருங்க நா யார் வரான் பாருங்க திம்பேர் எப்படி இருக்க தஞ்சாவூரானா வாட 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 நீ திம்பேர் திம்பேர் கூட்டிட்டு வரச்சே ஏ காதுல எப்படி விடுற தெரியுமோ திருளான மோகனா பாடல சண்முக சுந்தர நாதஸ்வர வாச்ச மாதிரி டாடா 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 நூடுறா இது பரவாயில்லையே நடைய பாத்துட்டு பத்மினியே வரா மாதிரி இருக்குன்னு சொல்லாம இருந்தே இவன் உடம்ப பார்த்துட்டு மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி மாமா தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கறியா இவர தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம் எப்படி வாயாடி ஏண்டா பாப்பா தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காடா எல்லாரும் நல்லா இருக்கா என்ன தவிர ஏண்டா அப்படி சொல்றேன் உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சிட்டு போனாரே வெறுமனே சம்பாதிச்சாரா அப்பா ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டுட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சார் அவர் வாதாடி வாதாடி சம்பாதிச்சதா நான் போராடி போராடி விட்டுட்டு இருக்கேன் கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு இப்போவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல ஆமா இந்த மாசம் வாய்தா இருக்க ஏண்டா வருத்தப்படுறாய் காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும் அந்த காலம் தான் எப்போ வர போறதுன்னு தெரியலையா திம்பே கட்டோம் பரவாயில்லை மா போதும் 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 எவ்வளவு போட்டுட போதும் போதும் மா சாம்பார் விட்டுமா விடுமா அத்திம்பேர் எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன் 10 இட்லி 4 வடை டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்து போறமா பாருங்க போறமா போறமா ஷிபா டேய் ரகு டேய் கூட்டு போட்டுக்கறியா எனக்கு வேணாமா தேமா வேணாம்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கற எடுத்தத உள்ள போடாத இலையில போட்டு இந்த படுவா சின்ன பிள்ளை இருக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவா அப்பறம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம் என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சானா எழுந்திருக்க மாட்டான் மத்தியானம் சாப்பாடு விட்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பான் இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறான் படுவா என்ன சாப்பிடுறேன் போதுமா போதும் போதும் டே ஃபூல் பூச்ச படாம சாப்பிடுறா எனக்கு என்ன பூச்சா திம்பே போறதுக்கு சிஸ்டர் தான் கூச்ச படுறாங்க போதுமா 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 எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேனே
ஃபர்ஸ்ட் கிளாஸ் முளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன். வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ முளகு ஜீரா ரசம் இருக்கா? வயித்து குளாருக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒன்னு செய். சாம்பார் 100 தடவை ஊத்து சாப்பிட்டுக்கலாம். வயிறு குளாரு வந்தா முளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். பெட்டமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். ஓ என்ன போ. பாருங்க உங்க பொண்ணே அப்பா பாவாடை தாவணி கட்டிட்டு இருந்தப்ப இப்ப பெரிய மாமி மாதிரி புட கட்டி வந்திருக்காளே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாருமா அண்ணன் கேலி பண்றோம் போட்டனா சும்மா வாடி கேலி பண்றேன் 3 பவுன் செயினோட கேலி பண்றடே ஹாய் செயினமா ஏண்டா இது உண்மையான தங்க சங்கிலியாடா போடி உஞ்ச ஊர்ஜி பாட தங்கத்தை உங்க ஆத்துல எங்க பார்த்தாய் எல்லாம் எங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டுட்டு மினுக்கறாய் ஆமா அவன் ஏன் குழந்தைடி ஏண்டா கண்ண அனந்தோ என்னப்பா ஆபீஸ்ல இருந்து வரச்ச பஸ்ல தான வந்தாய் ஆமா நன்னா ஓரசிட்டு அதுக்கு அப்புறம் தான எடுத்தாய் என்ன சொல்றே போடா டியூப் லைட் உங்க அப்பா பொடி போட மாட்டார் எல்லாத்துலயும் ஒரு பொடி வச்சே தான் பேசுவார் இன்னமாடா புரியல நீ பஸ்ல தானே வந்த ஆமா பக்கத்துல இருக்கிற பொம்மநாட்டி மேல உரசி அவ செயின் இழுத்து வந்துட்டியோன்னு சந்தேகப்படுற என்னப்பா நீங்க ஆபீஸ்ல போனஸ் கிடைச்சது அதுவும் இல்லாம நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன் தங்கையோட பிறந்த நாளைக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும் ஆசைப்பட்டேன் முதல் தடவையா உங்க பெர்மிஷன் இல்லாம இந்த செயின் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அரந்து என்னுடைய பிரின்சிபல் காசை கறியாக்கப்படாது நீ தங்க வாங்கிட்டாய் விட்டு கொடுத்துட்டப்போ அம்மா இத அவளை போட்டு விட என் கண்டா டாடிமா நன்னா இரு இந்தாடே என் பிரசன்டேஷன் என்னடா பாலிஸ்ட போடவேயாத என்ன வேலை கொடுத்த 160 ரூபாயமா அப்பா கொடுத்த பாக்கெட் மணில மிச்சம் பண்ணி வாங்கின நன்னர்க்க என்ன நன்னா இருக்கல அந்த படவே சிச்சி நீ கட்டிக்க படாதடி ஏனா நோ கிடுப்புல நிக்காத என்னதுக்கு உங்களுக்கு அதே இல்லையே அவன அந்த மாதிரி நல்லா பேசிங்க ஏண்டா எல்லாரும் எல்லாம் வாங்கணும் என் குழந்தைக்கு ஒரு முழம் மல்லிப்பூ யாராவது வாங்கணும் தானடா அதானே இதோ யாராவே மஞ்சு என் சக்திக்கு என்னால 4 முழம் பூதாமா வாங்க முடிஞ்சது அம்மா பக்கத்தாத்து மாமி ரேஷன் வாங்கிட்டு சொன்னா 4 மணி நேரம் கியூல நின்னேன் 2 ரூபாய் கொடுத்தா அதுல தான் இத வாங்கிட்டு வந்தேன் கரெக்ட்டா நீதான் கரெக்ட் கொண்ண வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்காய் கரெக்ட் ஆமா அண்ணா கள்ளாவா சக்திக்கு தாண்டா மாதிரி
தங்கக்கு பூவு செயின் வாங்கி வந்திருக்கா அப்பா நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்யல என்ன செஞ்சீங்க என்ன செய்யல நோக்கு வயசாயிடுச்சு எல்லாம் மறந்து விட்டீரு என்ன தங்கையே தங்கமா காப்பாத்துறதுக்கு மூணு சிங்கங்களை பெத்து கொடுத்திருக்கற அது போதாதோ அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எழுந்திரு எழுந்திரு வா அண்ணே நீ பிறந்த இடமும் போற இடமும் அமோகமா இருக்கணும் பொண்ணை பெத்தாலே பொறுப்பை பெத்ததா தான் அர்த்தம் இந்த சொன்ன விக்கிரகத்தை எந்த கோவில்ல வச்சு நான் அழகு பார்க்க போறனோ எனக்கு தெரியலையே அம்மா குழந்தை உன்னை பாக்குற செயலாம் என் பொண்ணை பாக்குற மாதிரியே எனக்கு தோன்றதுலடி எங்க அம்மா அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி அம்மா சமையல் விளக்கெண்ணெய் கலந்துட்டாலும் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம் சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டுருங்களேன்ப்பா ப்ளீஸ்
இது பாருங்கண்ணா ஒரு கப்பு சக்கரை இருக்கு வள கண்ணு குடிச்சிடுவேளா இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடுவேளா என்னடா கல்யாண டிராமா அவர் ஒண்ணு வேத்து மனுஷர்ல இத குடிச்சிட்டு அவரோட பேசிட்டு இருக்கோம் ஐயோ விளக்கெண்ணெய் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது நிறுத்துங்க நான் வந்ததில இருந்து பாக்குறேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கறீங்களே என்னது மரியாதை இல்ல அப்படின் தப்பா இல்ல நீங்க நினைக்கப்படாது ஒரு மாசமா விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேன்னு படுத்துட்டு இருக்கார் விளக்கெண்ணெயா இது என்ன பெரிய விஷயம் எல்லாரும் சேர்ந்து அவன ஒரே அமுத்து அமுத்துங்க நான் ஊத்துறேன் குடிக்க புடிங்க பாத்துறது அடிச்சுடுவா அடிச்சுடுவா பத்தல இப்படிதான் காலையில இருந்து மிரட்டிட்டே இருக்கார் காலையில இருந்தா வேற கம்ப இல்லையா ஏன் கம்ப வேற லண்டன்ல வச்சிட்டு வந்துட்டனே உங்க புராண நேக்க வேண்டாம் முடிஞ்ச அவரை புடிக்கிற வழிய பாரு புடிடா ஏய் புடிடா அச்சச்சோ ஊத்தி விட்டாளே அம்மாடா ये वाइन सक्कर आओ वाइन बड़ा किड़े चो हाँ मात इतने ना फरंगो तेरिया में नाने मनी चुप करते पालक ना दोष तक बीट को बता वो रुवाई कापी गुड़ पिकड़ा ये पटी बड़ा करने उतरी गला परवाल ना ना मात्र रेंडू ओन्डू परवादमा चलेगा चिन्ना वाइस ले वे पटी ता रेंडी इटली वचन्दा याना को इटली गुड़ तुरवा ரெண்டு பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான் ஒரு நாள் பென்சில் சீவிறேன்னு அவன் விரலையே சீவிட்டான் பதிலுக்கு ஏன் விரலையே சீவிட்டான் என்னடா பாவின்னு கேட்டா இட்லியில தான் பங்கா விரல்லயும் தான் பங்குன்னு ஃப்ளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு இப்போ வந்துருச்சு அது சமயம் கிட்டா டேய் 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 அது பறக்கப்படுகிற இடம்டா பறந்து பறந்து கட பிளக்கு பிளக்கு வேங்கை பிடியே பறந்து 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 கட பிளக்கு பிளக்கு வேங்கை பிடியே பறந்து டா பாப்பா இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே இந்த பொண்ணாவும் சரியா வருமா கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பே என்ன சரிப்பட்டு வரும் லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்த நடத்த வேண்டிய பொண்ணே ஹோட்டல்ல வந்து பாப்பா என்ன பண்றது ஹோட்டல் காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பு எல்லாம் படிச்சிருக்கா ஹோட்டல்ல தான வந்து பார்க்கணும் சரிப்பட்டு வரும்ங்கறியா நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா எஸ் ஐ அம் சரசு glad to meet you பரவாயில்லை இருக்கட்டும் பாப்பா ஐ அம் பாப்பா ஐ அம் வெரி glad to சிகரெட் பரவாயில்லை சிகரெட் சோ sorry ஐயோ சோ டபக்கோ எனக்கு இந்த பொண்ணு பார்க்கிறது நிச்சயதார்த்தம் பண்றது இந்த மாதிரி கர்நாடக பழக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால தான் உங்களே இங்க வர சொன்னேன் ஏண்டா பழுவா கமலாட்டி எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிற நான் இதுவரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன் இப்படி எல்லாம் நடந்துருது வா படுவா நீ சொன்னே பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன் ஏன் திம்பர் உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா பிடிச்சுடுதே நல்லா பிடிச்சுடுதோ எங்க ஆத்து பையருக்கு உன்கிட்ட பொண்ணு பார்க்க சொன்னம் பார் அப்பவே எனக்கு சனிய பிடிச்சுடுதோ அந்த பொண்ணை பார்க்கிறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர் அப்பவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுடுதோ உங்கூட பழகிட்டே இருக்கேன் பாரு அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து இனிமே வெறி ஒன்று தான் பிடிக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கேன் வெறி பிடிக்கவா கோச்சுக்கணுங்க திம்பேர் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இந்த கேரையை போனேன் அத்திம்பேர் உங்களுக்கு என்ன வேணும் உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் எஸ் ஓகே வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும் எஸ் ஓகே பொண்ணு இருக்கே நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே நீங்க நேரா தஞ்சாவூருக்கு வரேன் என் வீட்ல ஒரு நாள் தங்குறேன் நாகப்பட்டினம் பொண்ண போய் பாக்கறோம் அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே நீங்க நேரா தஞ்சாவூருக்கு வரேன் என் வீட்ல ஒரு நாள் தங்குறேன் திருவாரூர் பொண்ண போய் பாக்கறோம் அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே நீங்க நேரா தஞ்சாவூருக்கு வரேன்
என் வீட்ல ஒரு நாள் தங்கறேன் அந்த மாயவரம் ஒண்ண போய் பாக்குறேன் இரு இரு ஆமா நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உக்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய் நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல எப்போ நீங்க உங்க பையன் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன் உங்களுக்கு பொண்ண பிடிக்கலனா டேய் பாப்பா உன் பொண்ண எனக்கு பிடிக்கலடா அப்படி தைரியமா சொல்லுங்க அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு 1000 பொண்ண பார்த்து அதல ஒரு நல்ல பொண்ண செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கறேன் மிஸ்டர் தஞ்சாவூர் அவதாரம் பாப்பையர் என்ன திம்பேர் நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தான்டா ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்பந்தி பாப்பா சாப்பாடு ட்ராமா சாப்பாடு ட்ராமா வா நட் பண்ணே வரது கால உள்ள எடுத்துச்சு நான் இந்த ஆத்துக்கு முதல் முதலா வந்திருக்கேன் உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க வரும் ஏவா கொடுத்த நமஸ்காரம் பண்ண போறான் ஆசீர்வாதம் பண்ணு என் அப்பாட்டாடி என் அப்பாட்டா தீர்க்க சுமங்கலே நன்னா அம்மா அல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும் எழுத்திருக்கோ திம்பேர் என் பொண்ணு உங்க ஆத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன் உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போக போறான் உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும் அப்பா அழைச்சிட்டு போ உள்ள வா என்னன்னா நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானா என்ன கேள்விப்பட்டேள் நீங்களே ஓய்வு பெற விரும்பறதா லெட்டர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சார் ஓ என்னுடைய வாலண்டரி ரிட்டையர்மென்ட் பத்தி கேக்குறீங்களா உண்மைதா என்னன்னா இப்படி சொல்றேன் உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன் நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போடான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன் போதும்னு தோன்றது சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன் தட்ஸ் ஆல் சார் அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கன்னியூ பண்ணு சார் பைத்தியக்காரா உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன் உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வரவேணாமோ எத்தனை நாளைக்கு கிழவன்களே இந்த சீட்டை உட்காந்துருக்கிறது அது மட்டும் இல்லை நான் மூணு சிங்கங்களை பெற்றிருக்கேன் அவ தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன் திராணி இருக்கச்சே அடிக்கடிக்கு பாருங்க ஆத்துல குள்ளி என் கண்ணாடி ஐயா ராஜாஜி சீவல் கும்பகோணத்துல என்னடி கிழவே குஷியா குமுதம் படிக்கிறாய் தாத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே என்ன வேணும் உங்களுக்கு பால் உறக்கு துட்டியா நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன் எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி உழைக்கிறேன் சும்மா சொல்லப்படாது நீங்க அன்னைக்கு சொன்னது 101 வார்த்தை நம்ம பண்ண பூர்வீகத்து புண்ணியம்னா மரகத நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லனா இந்த ஆத்து பொண்ணு என்ன சமயக்கட்டல பால் காச்சி வச்சிருந்தனே குடிச்சீல நான் என்னடி பூனையா சமயக்கட்டல வந்து பால் குடிக்கிறதுக்கு லேட்டா வந்தேன்னு கோவமா பின் என்னடி பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும் என்ன நான் பண்றது
சொல்றிய தவிர வேற ஒண்ணுத்தையும் காணோம் காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல இருந்தா நான் கூப்பிட முடியுமா இத பாருங்க ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலை எல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட கொடுக்கிறதுக்கு தான் என்ன ஜாயின்ட் ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நாம தனியா இருந்தா அது வேற விஷயம் அதுக்காக நாம தனியா வா போக முடியும் விடுங்க நான் ஐயோ விடுங்க நான் ஏனா என் ஃப்ரெண்ட் கௌரி தெரியுமா அவ கதை இப்ப எதுக்குடி யார் இவ அதா நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாளே ஓ செக்க செவன் என்ன வேறந்தாளே அப்ப நான் நன்னா இல்லையா இல்லடி நீயும் நன்னா தான் இருக்க உன்னை விட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன் போங்க ஆ அவ கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு என்னமா கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிந்து தண்ணி குடுத்துன போய்ட்டாளாம் அதுக்காக நாம தனியா வா போக முடியும் கௌரி போ டிவி வாங்கிட்டாளா ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளா பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளா மிக்ஸி வாங்கிட்டாளா அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படியே ஆமா அதுக்காக நாம தனியா வா போக முடியும் ஐயோ என்னடி குழப்புற நீ என்ன தான் சொல்ற நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்ல நடக்குமா என்ன ஐயோ நீ முதல்ல தேதியாச்சே என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா ஒண்ணு சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும் ஏன் என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா இங்க பாரு இது வரைக்கும் இந்த சம்பள கவர் ரெண்டு கை தான் வாங்கிருக்கு ஒண்ணு ஆபீஸ்ல என்னோட கை இன்னொன்னு எங்கிட்ட இருந்து அப்பாவோட கை உடனே சரி பண்ணிட்டு வா அப்பா கீழ நின்னு இருக்கார் ஹலோ ஹலோ யாருதே என் பேரு லேடி கிருஷ்ண ஐயர் திருச்சியில இருந்து வர்றேன் உள்ள வாங்க வந்துட்டேன் அது ஒண்ணு இல்ல என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன் அதிர்ஷ்டவசமா பாருங்க உங்க பொண்ணோட ஜாதகம் நேக்கு கிடைச்சது ஓடோடி வந்துட்டேன் உட்காருங்க பரு ஒரு காஃபி குண்டா அப்படியே வெத்தல சீவல் குண்டா நான் வந்த நேரம் நல்ல நேரம் ஏன்னா பெரியவாளோட தரிசனம் சீக்கிரம் நேக்கு கிடைச்சிடுத்து அதுக்காரி நமஸ்காரம் காஃபி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன் இழுத்துருட்டே சம்பந்தம் முடியாம நான் கை நினைக்கிறது இல்ல எங்க ஆத்துல யாரு கைய நினைக்கிறேன்னா நான் எதை பத்தியுமே பேசுறது இல்ல அச்சோச்சோச்சோச்சோச்சோ பெரியவா நீங்க சொல்லிட்டேள் அதுக்கப்புறம் என்ன அப்செக்ஷன் ஆஹா அமிர்தமா இருக்கு பேசுங்க நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் வசந்த கோத்திரம் உங்க ஆத்துல நான் சம்பந்தம் வச்சுண்டா எங்க ஊர்லேக்கு மதிப்பு புள்ளைய பெத்தவா எதுக்கா அப்படி குழையிறேள் நன்னா நிமிந்து கெத்தாவே பேசுங்க என்ன எதிர்பார்க்கிறேள் வரதட்சணையா படாது படாது கேட்கப்படாது கேஷா ஒரு 5000 5000 என்ன 10000 வாங்கிக்கோங்க அப்புறம் ஒண்ணு இல்ல இது நகை ஒரு 20 பவுன் போட்டேன்னா ஒரு நிரவலா இருக்கும் 30 பவுன் போடுறேன் மாப்பிளை ட்ரெஸ் இந்த வெள்ளி சாமான் இந்த எவர் சில்வர் சாமான் போக்குவரத்து எல்லாம் நானே பாத்துக்கிறேன் எவ்ரிதிங் ஓகே ஒரு சின்ன சந்தேகம் என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டானே இதெல்லாம் எப்படி பண்ண போறான்னு பாக்குறேனா எனக்கு இருக்கிறது 3 பையன் எல்லாமே வரவுதான் செலவு கிடையாது ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் செய்வேள் நீங்க நன்னா செய்வேள் இனிமே இங்க ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு நேக்கு யோகியதை கிடையாது அபிஷியலா பொண்ண பாக்கிறதுக்கு ஊருக்கு போய் புள்ளையாண்ட அனுப்பிச்சு ஓடோடி வந்துடுறேன் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வந்துடுறேன் பாத்துற கூடாது உட்கார 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 எங்க முட்டிய எங்க வலிக்குது எங்க சொல்லண்டி மேலையா சரியா சொல்ல மாட்டிய எங்கடி என்ன என்னடி இன்னைக்கு கௌரி கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு என்ன எழுதிருக்கா தனி கொடுத்தன போனாலோ இல்லையோ இப்ப வாத்துக்காரர் சம்பளத்தை கௌரி கிட்ட தான் கொடுக்கறாராம் அவாத்து பட்ஜெட்டை அவதான் மெயின்டெய்ன் பண்றாளாம் அவாத்துக்காரருக்கு
செலவுக்கு 1 ரூபாய் வேணும்னாலும் அவகிட்ட தான் கேட்டு வாங்கிக்கறாராம். இப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அவ சந்தோஷத்தை விடுறே. நம்ம சந்தோஷத்தை ஆரம்பிப்போம். போங்க அண்ணா. இத விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் எதை சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கறீங்க. சொல்லுடி கேக்குறேன். சொல்லட்டுமா? மறந்துட்டியா? இத போய் என்ன அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவு எல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியக்காரா, அவ குழந்தைடா, குருவி தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கறத குடுத்து பார்த்தா தானே பாத்தறியா? டேய் என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே. வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறியே. நீ காரணம் புரியலையே. காரணம் என்னமா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட்ல அப்பதான பாத்துட்டு இருந்தா என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரா? சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பா வர முடியாது, என் வைஃப் வரதான் முடியும். அதனாலதான் நான் மூடுறா. யாருண்ட என்ன பேசுறதுங்க நிதானமே இல்லாம போயிடுத்த நோக்கு. இது பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதுதான்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்டதான் கொண்டு வந்து கொடுக்கணும். குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையா அனந்தராம, ஆபீஸ் பொறுப்பில் இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டா, ஆத்து பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். அப்பாவுக்கு வயசா எடுத்து பரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகர வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாட அனந்தராமா, இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். This is my problem. I know how to deal with it. எல்லாரும் அவா வரும் போங்க போங்க. என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா? பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்துக்கு வச்சுக்கலாம்டா. வாம்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, இந்த அப்பாவோட பென்ஷன். சாரி, இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. டைரக்டர் சார், நீங்க தான் எனக்கு எப்பயாவது ஆதரவு கொடுக்கணும்.
உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க ஒன்னு செய்யுங்க. உள்ள என் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்க கதைய சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துறேன். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நம்ம டைரக்டர் கே விஜயன் சார் இருக்கார் இல்லீங்களா? ஆமா. அவர் கதை சொல்ல சொல்லி உங்ககிட்ட அம்ச்சாருங்க. அப்படிங்களா? நீங்களா? வாங்க. இவர் மிஸ்டர் மனோகர். ஹலோ வணக்கம் சார். இவர் மிஸ்டர் பார்த்த சார். வாங்க வாங்க. இவர் மிஸ்டர் வரதராஜ். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லவே இல்லையே. என் பேர் ரொம்ப பெருசுங்க. அதங்கெல்லாம் செல்லமா பரமக்குடி காந்தி சாலை கேஎஸ் அதியமான் நெடுமானஞ்சின்னு சுருக்கமா சொல்வாங்க. இதுவே 200 அடி வரும் போல இருக்கு. சரி உட்கார்ந்து கதைய சொல்லுங்க. வேணாங்க. எனக்கு நின்னுட்டே சொன்னதா பிடிக்கும். நீங்க உட்காருங்க நான் சொல்றேன். டைட்டில்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கதை வசனம் ஜார்குல் திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன். ஒரு டவர் கிளாக் சின்ன முள்ளு 11 இருக்கு, பெரிய முள்ளு 12 இருக்கு, மணி 11. ஒரு வீட்டில் போன் பெல் அடிக்குது. ஒரு பொம்பளை வந்தா போன் எடுத்தா, ஹலோ, இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நீ கொலை செய்யப்படுவ. அது என்ன நேரம்னு உனக்கு தெரியாது. போனை வச்சா அப்ப திரும்பனா ஜங் ஜங், அப்படி திரும்பனா ஜங் 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 ஜங். பாத்ரூம்குள்ள போனா கதவை திறந்தா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பனா ஒரு கத்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சோ எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பருக்கு பதிலா மாங்காடம்மனை நம்பறேன். சர்டன்லி சார். எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தானே சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். பேரி சார். ஹி இஸ் மிஸ்டர் ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலை எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே? ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ அம் சாரி. நமஸ்காரம். என்னடா சொல்ற? நெக்லஸ் காணுமா? ஆமாமா, மரகத குளிக்க போறச்ச நெக்லஸ் கட்டி என் பீரோல வச்சிட்டு போயிருக்க. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நெக்லஸ் காணும். ஏண்டா அனந்து, உங்க பீரோல வச்சதை யார் எடுத்திருப்பாங்க நீ? அம்மா, இது நகை சம்பந்தப்பட்ட விஷயம். லேடிஸ் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம பாத்திரம் 3 லேடிஸ் இருக்கா? கம்ப்ளைன்ட் பண்ணவும் மறக்கதா? அப்படின்னா மத்த ரெண்டு பேர் நாங்கதா? அனந்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. அப்படின்னா இவ மேல உனக்கு சந்தேகமாடா? ஆமா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு. அண்ணா, அந்த நெக்லஸ் நான் எடுக்கலண்ணா. மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு. நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்டி. ஏய், அவதான் நகை எடுக்கணும் கிளியரா சொல்றா இல்ல. அப்புறம் என்னடா? ஏய்,
போடா. எங்கடி வச்சிருக்க? ஏய், என்னடா சும்மா அவள மிரட்டற? இறா. ஏய், இதானே மஞ்சோட பட்டி, நீயே பாத்துக்க. சத்தியமா சொல்றேன்டா இது என் பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலடா என்ன நம்பனா விடு கய்யா கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பொய்யாடி சொல்ற ஏய் அலங்க பைச பண்ண கை நீட்டி அடிக்கிறது வெக்கமா இல்ல நோக்க அடடமா டேய் இவன் அந்த நெக்லஸ் எடுக்கலடா என்ன நம்படா எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல அனந்து சூழ்நிலை தெரியாம பேசுறேனேன்னு என்ன தப்பா நினைக்காதடா என்னடா அனந்து உன் வைஃப் தினமும் நீ ஆபீஸ் போன அப்புறம் உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா என்ன வார்த்தடா சொன்னே நீ சும்மா இரு இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா சப்பாஷ் கல்யாணமாய் 6 மாசம் தா ஆறுது அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலயும் கூட பிறந்த தங்க மேலயும் உனக்கு நம்பிக்கையே இல்ல இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷன் அடேய் போட எல்லாரும் உங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே அவதான திருண்ணா ஏ அனந்தோ இன்னொரு தடவை உன் வாயால அந்த குழந்தை திருடின்னு சொல்லுனே நான் சும்மா இருக்க மாட்டேன் 1000 தடவை சொல்லுவான் திருடி திருடி ஊரா வாயே டேய் அன்னிக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன் இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ண பார்த்து திருடி திருடி திருடிங்கறே மனுஷனாடா நீ வாய மூடுமா கல்யாணமான என்ன என் பொண்டாட்டி முன்னாடி கையில நீட்டி அடிச்சிருக்க நான் இந்த வீட்ல இருக்கணும் ஏ மறக்கதம் இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது போய் பட்டி படிக்கல அந்தரோடி சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நான் உன் புருஷனை சொன்னது செய் போ அனந்து அம்மா அவசரப்பட்டுட்டே அம்மா அண்ணா ஆத்த விட்டு போற நிலைமைக்கு இல்ல அம்மா நான் அப்படி எல்லாம் போக மாட்டேன் நான் என்ன அவரை வேணும்னே வாடிச்சேன் அவன் உன்னை அப்படி எல்லாம் பேசிட்டானே ஏதோ தெரியாம தானே அனந்து நான் உன்னை இத்தனை பேர் கை அடிச்சிருக்க கூடாதுடா கண்ணா தப்பு பண்ணிட்டேன் டா கண்ணா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு இத பாரு பெத்தவ தானே உன்ன கூட்டி வளத்த கைக்கு அடிக்க உரிமை இருக்குன்னு தப்பு நினைச்சிட்டேன் என்ன பண்ணிச்சு வேணா உன் கையால நால அரை அனந்து அப்பா ஆத்துல இல்ல இந்த நேரத்துல நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாதுடா தப்பு என் பேர்ல தான் அதுக்காக நாலு பேர் சிரிக்கிற மாதிரி குடும்பத்தை பிரச்சன போறேன்னு சொல்லாதரா கண்ணா அப்படி சொன்னாலே என்னன்னு தெரியிறதுரா இப்படி எல்லாம் பேசாதரா கண்ணா இப்படி எல்லாம் பேசாதரா எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஏண்டி அங்க நிக்கிற படி தூ அனந்து கண்ணா நான் சொல்றது கேளுப்பா என்னை விட்டுட்டு போய்டாதரா அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா அதுக்கா கோச்சிட அந்த விட்டு போய்டாதடா விடு வேண்டாம் வேண்டாம் கோச்சிக்க கூடாது நான் சொல்றேன் பா விடுமா படி வணக்கம் என்னம்மா கிளம்பிட்டியா நான் என்னப்பா பண்றது ராமன் இருக்கிற இடம் தானே சீதை கையோத்தி இல்லையா பின்ன ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்ப ராமன் பின்னாடி சீதை போறாளா இல்ல சீதை பின்னாடி ராமன் போறானான்னு அது இருக்கட்டுமா அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச சொல்லுமா அப்பா படிச்சு போடி மாமா ஐயோ நீங்க பம்பரம் மாப்பிள சொயிட்டி விட்டா சோன்னு இருப்பீங்க நான் சாட்ட கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அம்மா பரதேவத போ போ நட உங்க புள்ள நம்மள எல்லாம் விட்டுட்டு தனி குடுத்துன போறேங்கறானே வேண்டான்னு சொல்லுங்கண்ணா சொல்லுங்க வேறமே நிக்காதீங்க அப்படி போறது தப்புன்னு சொல்லுங்கண்ணா என்னன்னா பேசாம இருக்கேன் ஏன்னா என்னன்னா பேசாம இருக்கேன் அப்பா சொன்னா வாத்த விட்டு போவேண்டான்னு சொல்லுங்கப்பா நீங்க சொன்னதா பண்ண கேப்பா சொல்லுங்கப்பா அப்பா சொல்லுங்கப்பா நீங்க சொல்லுங்கப்பா அப்பா சொல்லுங்க அவனை பார்த்து எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் படவா முதல்ல உள்ள போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா என்னன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற பேசுங்க நான் வாயை திறந்து பேசுங்க
அவர் ரொம்ப சகாயமா கீழ ஒரு ரூபான்னு இப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் எங்கிட்ட கொடுப்பாரு. ஐயோ, என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார் பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கும். ஒரு சுண்டல் விக்கிறவனுக்கு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும். போயும் போயும் சொல்லுல்ல, அதுவும் உங்ககிட்ட. யோ, இப்ப மட்டும் என்னையா உன் டயலாக் எல்லாம் நொர நொரையா கக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொர நொரையா கக்கறடா. மாமா, என்ன பண்றீங்க? காதே காதே, இனிமே கேட்காதே. எடு, அரை மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடு. पटी அவன் வந்திருக்கானா? वायसम புரியறது நேக் நன்னா புரியறது சோ உன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு பெத்த தகப்பன்கிட்ட எப்படி சொல்றது நீ தயங்கறே ஒன்னு செய்வோம் பெத்த கடனுக்காக உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன் நீ முடிச்சுடு இன்னைக்கு நீ கல்யாண மண்டில ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம் என்னப்பா எனக்கு பதிலா நீ ஷாக் ஆகறாய் ஆபீஸ்ல வேல பார்த்த ஆரோக்கியமேரிங்கற கிறிஸ்தவ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணின்றாய். இன்னைக்கு காலையிலே சாந்தம் சச்சில உன்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்காக மனச மாத்திண்ட நீ மதத்தையும் மாத்திட்டாய். டேப்பா கண்ணா பவுன் 100 ரூபாய் விக்கறச்சே 1000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு பூணூல் போட்டேன். அந்த புனிதமான பூணூல ஒரே செகண்ட்ல கழட்டி எரிஞ்சுட்டியாமே. அது போட்டு நீ குழந்தையா இருக்கச்சே ராஜா மாதிரி இருப்பேன் நானே பிரியப்பட்டு உனக்கு ராஜா ராமன் பேர் வச்சேன் அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உன் பேரே ஜோசப் ராஜான்னு மாத்தி வச்சுட்டியாமே குட் நேம் வெரி குட் நேம் எனக்கு ஒரு சந்தேகம் பேரை மட்டும் தான் மாத்தி நுட்டியா இல்ல உன்னுடைய இன்சூரையும் மாத்தி நுட்டியா அது மட்டும் முடியாது ஒருவேளை சட்டத்துல அதுக்கும் வழி இருக்கோ என்னவோ உனக்கு என்ன தெரியும் இதான் பெரிய பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சே நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எல்சி தானே கேள்விப்பட்டேன் ரெவரன் ஃபாதர் ஞானராஜ் தான் நோக்கு ஞானஸ்தானம் பண்ணி வச்சாராம் ரெவரன் ஃபாதர் அடக்கராஜ் தான் நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம் மெட்ராஸ்ல உள்ள எல்லா ஃபாதர்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாளா ஆனா உன் சொந்த ஃபாதர் நீ மறந்துட்டீங்க நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் பெத்த வாட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுதாப்பா அந்த அளவுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோ என்ன பாவம் பண்ணோ ஏனா சின்ன மண்ணி என்ன மாத்துக்கு அழிச்சிட்டு வரலையா மஞ்சு நம்ம சம்பிரதாயம் எப்படி இன்னைக்கு நாள் நன்னாலம்மா என்னப்பா
நாள் நல்லா இல்லையா? ரொம்ப சந்தோஷம் பா. ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பிரதாயம்ல இன்னொன்னு ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். அப்பா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்கறமா? வேண்டாம்ப்பா. மேரியை எப்படி நான் கல்யாணம் பண்ணிட கேக்க போறேன்? அத நானே சொல்லிறேன். அவ என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. அடாத. நான் அவளுக்கு பல உதவி எல்லாம் செஞ்சிருக்கேன். அத வெச்சு ஆபீஸ்ல எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்கதா பல வததிகளை ஏற்படுத்திட்டான். அதனால அவளுக்கு நடக்கிறத கல்யாணம் நின்னு போயிடுது. நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டப்ப பேஷ் பேஷ் நிர்பந்தம் பண்ணிட்டேன். ஓகே உங்க எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்கிறேன். அடி படி படி யாராய்வ என் தங்க இவள கல்யாணம் ஆயிட்டா? இல்ல எங்கயோ போய் யாரையோ ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, முதல்ல இவளுக்கு பண்ணிட்டு நீ பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்த இவளை பொண்ணு பார்க்க வந்தானா நீ சொன்ன எக்ஸ்கியூஸ் நான் சொன்னா ஒத்துக்குவானா? இவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? இவ கழுத்துல மாங்கல்யம் ஏறுமாடா? இந்த சரக்கு வேற போகுமாடா? சொல்லுக்கோ ராஜா ரமா. ஐ அம் சாரி மிஸ்டர் ஜோசப் ராஜா, சொல்லுக்கோ எனக்கு ஒரு பதில சொல்லுக்கோ. அப்பா என்ன மன்னிச்சிருக்கோ? நோ டூ லேட் டூ லேட். இனிமே இந்த பிதாவால உன்னை மன்னிக்க முடியாது. அந்த பரமண்டலத்தே இருக்கு பரம பிதா தான் உன்னை மன்னிக்கணும். போடா. என்ன லேடி சௌக்கியமா? என்னங்கண்ணா கிண்டலா? நீங்க தானே லேடி கிருஷ்ணையர். எம் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறதே. ஓ நன்னா ஓடுறதா? நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர்தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சேன். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். உள்ள வந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட் விட்டேன். ஓஹோ பை தி பை, ஹி இஸ் மை சன் நம்பர் 1 மோகன சுந்தரம். ஹி இஸ் சன் நம்பர் 2 சுப்ரமணி. என்ன வெச்ச கண்ட வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறீனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்ப பிறந்த பையன். குள்ளுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கிறத நிக்கல நிக்கிறது. நான் திருப்பூடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன், வாங்க பேசிட்டே போலாம். ஆமா இந்த ஊர்ல கை தட்டினா டாக்ஸி வராதோ? கை தட்டினா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? அமக்கலாம். அடே பொண்ண நன்னா பாத்துக்கோ, ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. குடிச்சிருக்க பொண்ண அழிச்சிட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல, வீட்டு வாசல்ல மோகன் விலா மரம் வச்சிருக்கோம்னா நாய்க்கு மயில்கல் மாதிரி இவனுக்கு மரம் பார்த்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம் வச்சிருச்சே, இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷம் லேடி வாள். நீங்க நான் மாத்துக்கு சம்பந்தியா வரப்போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. நம்ம மாத்து பசங்க இருக்கானோ? அதின் பேர் வெளிய போய் எட்டு டிட்டு 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 எட்டு எட்டு டிட்டு டிட்டு டிட்டு. நான் தைய துப்பிட்டு வாங்கும் இட்டு வந்துட்டு நீங்க வாங்க என்னோட. அதின் பேர் இப்ப வாகிட்ட என்ன சொல்ல போனே? இல்லடா பாப்பா, இந்த பசங்கள கண்ணாபுனா நடந்துட்டாளே அந்த விஷயம், அந்த பசங்கள நம்ம ஆத்த விட்டு போன விஷயம், இதெல்லாம் வாய்ட்ட சொல்ல வேண்டாம். ஆரியத்தியே கெடுத்துட்டல, இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு தெரியணும்? நல்லது சொல்ல மாதிரி கெட்டதையும் சொல்லிடுமோ இல்லையோ? அத்தின் பேர் ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். நாம ஒரு உண்மையை தானே மறைக்க போறோம். இத பாருங்க, ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம மாத்து குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல பிராதுன்னு? பிராதுன்னா பிராதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அத வகட்ட நான் எடுத்து சொல்றேன், அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. அம்மா என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணும் இல்ல, வர ஜூன் மாசம் 7 தேதி அமக்கலமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்கார தான் பாக்கணும். நான் மாப்பிளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7 தேதி கல்யாணம் முடிஞ்சிட்டு போங்க. ஆமா சாயந்தர ரிசப்ஷனுக்கு செம்மன் கூடியா லால் கூடியா? புண்ண கூடி. அப்படி எடுத்துடலான்றா? ஜபாச்சுள்ளா போங்க, ஜபாச்சுள்ளா. தானவாசத்துல இருந்து கட்டுசாத கூட வரைக்கும் 4 வேளை சாப்பாடு 4 வேளை டிஃபன் காப்பியோட 6,500 ரூபாய் போட்டுக்கோ. என்ன கொடுக்க வேண்டிய 30 பவுன்ல 7 பவுன் பாக்கி இருக்கே? அதுக்கு ஒரு 12,000 ரூபாய் போட்டுக்கோ. தத்திரம் செலவு ஒரு 4,000 ரூபாய் போட்டுக்கோ. என்ன
வரதட்சணையில் ஒரு 10,000. அதெல்லாம் முடியுமா? போட்டுக்கோ. அப்புறம் மாப்பிளையோட டிரஸ் இத்தியாதி அது இதெல்லாம் அதுக்கு 2,000 ரூபாய் போட்டுக்கோ. 2,000 ஆ? முக்கியமானது என்ன? சாந்தி முகூர்த்தோட கட்டில், பீரோ, மெத்தை அதெல்லாம் அப்படி இப்படிட்டு வந்துறோம். அதுக்கு தனியா ஒரு 10,000 ரூபாய் போட்டுக்கோ. எவ்வளவு வருது மொத்தமா? 60,000 ரூபாய் வருதுண்ணா. என்ன இவ்வளவு பணம் வெச்சிருக்கலா? குருவி மொக்கால சேக்கற மாதிரி சேர்த்து வச்சத கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஓ லிஸ்ட்ல பாதிதான் வரும் போல இருக்கு. அப்போ பாக்கி பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என்ன நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைக்க மாட்டேளே? சொல்லு. அனந்தோ ராஜாராமனும் ஆத்து விட்டு போயிட்டாலும் கூட பிறந்தவளுக்கு கல்யாணம் அங்கிருச்சே ஏதாவது செய்யாம இருந்துருவாளா? 1,000 இருந்தாலும் நம்ம மூத்த பிள்ளைகளா சென்ன? இப்பத்தது பிள்ளைகளா? இல்லடி, பிள்ளைகள் நடக்கிறது நடக்கட்டும். எதுவுமே நடக்கலன்னா கடைசியா எங்க அம்மா நினைச்சு ஒரு சுட்டு கண்ணீர் விட்டுட்டு போறேன். ஏய் மாமா, இங்க வா. என்ன நாய் பூனைக்கெல்லாம் மட்டும் கதை சொல்றியே? எனக்கு ஒரு கதை சொல்ல கூடாதா? நீ ஏன் வலுவுல வந்து மாட்டி இருக்கறடா? உனக்கு எந்த டைப்ல வேணும்னு சொல்ல சொல்லிறேன். என் வயசுக்கு நான் என்ன புராண கதையா கேப்பேன்? காதல் கதை தான் கேப்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்காத கதை சொல்ல. பொதுவா வந்து ஹீரோ தான் ஹீரோயினா டாவ அடிப்பா. நம்ம கதையில ட்ரீட்மென்ட்ட மாத்தி ஹீரோயின் ஹீரோவை டாவ அடிக்கிற மாதிரி வெச்சிருக்கேன். இந்த ஹீரோ இருக்கானே அப்ப ஒண்ணுமில்லாத ஒரு வெறும் பய. ஹீரோயின் வந்து பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி. அப்போ இந்த ஹீரோயினுக்கு அந்த ஏழை பைய மேல ஆசை வந்துருச்சு. அவனை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணா. என்ன அவளோட அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட லெட்டர் பேடை எடுத்து அதுல அந்த ஹீரோவுக்கு லெட்டரை டைப் அடிச்சு போஸ்ட் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு நேரா போனா. சார், சார். யாரு? சார், நான் பக்கத்து வீட்ல குடி இருக்கேன். என் பேர் ராதா. யாருன்னு தான் கேட்டேன், பேரை கேட்கல. சார், இங்க கே ரகுராமன். யார் சார்? கே நான் தான், கல்யாண ராமன். ரகுராமன் நான் செய்த 3வது பாபம். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜலதோஷம். ஐயோ, இந்த பத்திரக்காளி எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரு நான் பொண்ணு? யார் சார் இது? உங்க ஆத்து மாமியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. நின்னுட பேசிட்டு இருக்கேமா, உட்காந்துக்கோமா, உட்காந்துக்கோ. மகாலட்சுமின்னு உரசிட்டியோ இல்லையோ? ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. உங்க வீடு நல்லா காத்தோட்டமா இருக்கே. இது என்ன வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? பெட்ரூமா? ஆமா, என்னுடைய பழைய பெட்ரூம். இப்ப ஆத்துக்கு தேவையில்லாத சாமான எல்லாம் அங்க தான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா, ஏமா குழந்தை, எங்க வந்தே? என்ன சமாச்சாரம் சொல்லலையே? சார், நீங்க ரிட்டையர் போஸ்ட் மாஸ்டர் தானே? ஆமா. நீங்க ரிட்டையர் ஆனதுல இருந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட சரியில்லை சார். இத பாருங்க, எவ்வளவு கிளியரா தெளிவா அட்ரஸ் எழுதிருக்கா. உங்க ஆத்து தபால் எங்க ஆத்துக்கு வந்துருது? எங்க? ஆமா, தவறி போய் வந்திருக்கு பாவம். பாரு, குழந்தைக்கு குங்குமம் கொடுத்தானு போ. இருமா வரேன். மாமி, மாமி, பாத்தேல உங்க அத்தை மாமாவே மெனக்கேட்டு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து என்ன விஷயம், சுப காரியமா என்னன்னு தெரிஞ்சு போலான்னு பார்த்தா வந்த பொண்ணு போ போன்னு விரட்டுறாரு. மாமி, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கே, நீங்க சொல்லுங்க மாமி. எதுக்கு நான் குழந்தை சும்மா விரட்டுறேன்? இந்த பர்ம குழந்தை ஏற்கனவே அவைய தலைமையில உட்காந்துருக்கா. நீ அடிக்கடி மகாலட்சுமி சொன்னா நேரா தாமர குளத்துல போய் படுத்துட்டு எழுந்திருக்க மாட்டா. இவர் எப்போ இப்படிதான் என்னை யாராவது நாலு வார்த்தை புகழ்ந்து பேசுற ஒரு பொறுக்கவே சொன்ன எரியாதோ. நிறகோ படங்க தா, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. இந்த படி, கேட்காம போக மாட்டான். எஸ்எஸ் ரப்பர் கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குப்பா. சாயங்காலம் 5:30 மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மேல மெரினா பீச்ல சுண்டலடா விப்பா.
இல்லனா இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்றாளோனோ காத்தோட்டமா இருக்கட்டும் நீ யாராவது ஆபீசர் அங்க இன்டர்வியூ வச்சிருக்கானோ என்னவோ சாயங்காலமா நீ போயிடு வாடாக்கு வந்தே டேய் நீ போறேனா என்கிட்ட சொல்ற நான் போயிடு வரேன் எந்த பட பைய 5 மணிக்கு பீச்ல இன்டர்வியூ வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரடா ஐயோ வேண்டா சார் நீங்கே பாவம் அங்க எல்லாம் போணும் இவரே போட்டும் இவருக்கு தானே அனுபவம் வேணும் மாமி நீங்களே சொல்லுங்க மாமி உங்களை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி கடி கிளட்டு மகாலட்சுமி வாடி உள்ள ஏய் ராதா எஸ் ஆமா டி லூஸ் ஓ இன்னைக்கு இன்டர்வியூல கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா ராதா நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல உங்களை தனியா பார்த்து பேசணும்ங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி செட்டப் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன் இது நல்லா இல்லையா என்ன முழிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு உங்க அப்பாவால எனக்கு நிச்சயமா வேலை வாங்கி தர முடியுமா உங்களுக்கு எந்த வேலை வேணும் சொல்லுங்க அந்த வேலையை நிச்சயமா எங்க அப்பாவால வாங்கி தர முடியும் ரொம்ப தேங்க்ஸ் ராதா கைய விடுங்க ராதா கைய விடுங்க என்னமோ விளையாட்டு பண்ணா பெருசா கோச்சிட்டீங்களே இனிமே நான் உங்க கூட பேச போறது இல்ல ராதா நான் சொல்றத கேங்க வாங்க பட்டாணி சூப் தேங்க மாங்க பட்டாணி சூப் தம்பி என்ன பிராப்ளம் அம்மா பேச மாட்டேங்கறங்களா தம்பி அப்ப ஒன்னு செய்ங்க ஒரு 50 காசு வெட்டுங்க குடுங்க சுண்டல தரேன் இதுல ரெண்டு எடுத்து அம்மா வாயில வைங்க பேச்ச என்ன பாட்டே வரும் குடுங்க குடுங்க தயங்கறீங்களே இந்தாங்க இதுல ரெண்டு எடுத்து அம்மா வாயில வைங்க வைங்க நான் பாத்துட்டு போயிரறேன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நினைத்தால் நீ வர வேண்டும் நினைவே ஆசையை தூண்டும் உனக்காக நானே ஏங்கினேன் ஓ பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும் இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கை வண்ணம் பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும் இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கை வண்ணம் திறந்தது தாழை மடல் என விரிந்தது எனக்காக தேனை கொடுத்தால் என்ன என் தூமே நீ உன் பாராடுமா பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு நின்னு போக போக பார்க்கலாம் மன்னன் கை வண்ணம் வானம் கடலுடன் கலக்குது பாயும் அலைகளும் கொதிக்குது அடங்காத ஆசை உண்டானது நாடல் கரைகளில் நடமிட காற்றும் சுரங்களை
படித்திட கேட்டாயோ காதல் சந்திதமோ நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னம் இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம் உண்மையான காரணம் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு போராடி இந்த பணத்தை நான் வாங்க போறேன் அதுல எனக்கு சந்தோஷம் இல்லாத்தையும் பேர் ஆனா நீங்க மஞ்சு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடி இருக்க பாருங்க இப்ப இந்த பணம் வருது பாருங்க அதுலதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே என்னடா வளர்றேன் வளர்றாத்தையும் பேர் அந்த 40,000 ரூபாய் பணத்தை அப்படியே கொண்டு வந்து மஞ்சு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் கொடுத்துற போறேன் என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறாய் பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாது என் பொண்ணோட கல்யாணம் ஏன் கவலைடா அத்தையும் பேர் இந்த பார் நீ பணம் கொடுக்க வேண்டாம் கொடுக்கிறேன்னு சொல்ல பார் அதுவே எனக்கு சந்தோஷம் மரியாதைய பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு டிக்கெட் வாங்க புரியறது திம்பேர் புரியறது தன்மானத்திலேயே ஊறி போன நீங்க இந்த பணத்தை எந்த கணக்கில் வாங்குறதுன்னு யோசிக்கிறேன் சத்தியமா நீங்க இந்த பணத்தை திருப்பி தருவே அப்படின்னு நான் கடனா தரல மஞ்சுவுக்கு நான் யாரு தாய் மாம நாளைக்கு சபையில எப்பேற்பட்ட சீமான் இருந்தாலும் தாய் மாமன் பணம் தான் முதல்ல ஒதிரப்படணும் ஆனா சத்தியமா நான் தாய் மாமன் அந்த பணத்தை கொடுக்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அவளை வந்து பாருங்க அவ்வளவுதான் நான் சொன்னேன் டேய் பாப்பா சம்பந்தி நீங்க சொன்னே நான் உப்பு போட்டு சாப்பிடுறவா திம்பே அதுவும் இந்த வீட்டுல நிறையவே சாப்பிட்டிருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கல எந்த பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து குத்து விளக்கு ஏத்துவான்னு எதிர்பார்த்தேனோ அவளே உங்க நெஞ்சில கோடாலேயே பச்சிட்டாளே திம்பே யார் சொல்லி கேட்டாலோ இல்ல யார பார்த்து கத்துண்டாலோ உங்க குடும்பத்தையே துண்டு துண்டாக்கிட்டாலே திம்பேர் அவளை பொண்ணா பெத்த பாவத்துக்காக இந்த குடும்பங்கிற கோர்ட்ல நான் அபராதம் கட்டுறதா நினைச்ச குங்கோ திம்பேர் இந்த அபராதத்தை வாங்கி குங்கோ திம்பேர் வேணாம்னு சொல்லிடாதீங்க திம்பேர் திம்பேர் வேணாம்னு சொல்லிடாதீங்க திம்பேர் என்னடா வெள்ள பேப்பர் எல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு டே கண்ணா எனக்கு ரெண்டு நாளா தூக்கமே வரல ஒரு கதையை சொல்ல கேட்டுகிட்டே மாமா நெஞ்ச தொடும்படியா உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா கேட்டா அப்படியே உருகிடுவீங்க மாமா உருகிடுவேனா ஏன் உன் கதையில வர ஹீரோ வெண்ண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா துமாருங்க மாமா கதையை கேளுங்க இந்த உலகத்துல தாய் பாசம்னு ஒண்ணு இல்லைன்னா பிறந்த உடனே நாமெல்லாம் அனாதையா இருப்போம் ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய துணிவா செய்யாத ஒரு குற்றத்திற்காக கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான் ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருச்சு அவமானம் ஒரு பக்கம் பசி பட்னி ஒரு பக்கம் தன்னுடைய கை குழந்தையை காப்பாற்ற முடியாம திக்குமுக்கு அண்ணா திண்டாண்ணா கடைசியில பிச்சை எடுக்கவும் துணிஞ்சா ஆனா எங்கும் ஏமாற்றுவோம் எதிலும் ஏமாற்றுவோம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய கை குழந்தைக்காக எதையும் செய்ய துடிச்சா ஒரு முடிவு எடுத்தா நேரா தன் கணவன் படத்தை முன் சென்று தாலிய கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க மனச கல்லாக்கிக்கிட்டு மாத்துச்சாலையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு நேரா தெருவோரமா போய் நின்னா அங்க ஒரு சிகப்பு விளக்க எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஜூம் தொடரும்னு போட்டு இன்ட்ரோல் விட்டேன் எப்படி மாமா
ஒரு பேச்சுக்கு உருகிடுவீங்கன்னு சொன்னேன். உண்மையிலே உருகி எலும்பு கூட ஆயிட்டீங்களே மாமா. பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தான் செத்துருக்கீங்க, நல்ல சாவுதான். ஆனா கதையை சொல்லி உங்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இந்த உலகம் என் மேல பழிய போடுவேன் மாமா. இப்ப நான் என்ன செய்வேன் மாமா? மாமா ராதா என்னாச்சுப்பா? சக்சஸ். நல்ல வேலையா நான் உட்கார்ந்திருந்த இடத்துல நீ எலும்பு கூட கொண்டாந்து வச்சியோ, நான் பொழைச்சேன். இல்ல அவன் சொன்ன மாதிரி நான் உருகினாலும் உருகி இருப்பேன். மஞ்சு கல்யாணத்தை நீங்களா இப்படி டிசைட் பண்ணலாம்? எங்களை ஒரு வாரத்துக்கு கேட்க வேண்டாம். நேக்கோ பண நெருக்கடி, நீங்களும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பணத்துக்கு எங்க போறது? என் கல்யாணத்தையே நான் கடன் வாங்கி பண்ணிட்டேன், அந்த கடனை இன்னும் என்னால அடைக்க முடியல. இது புதுசா ஒரு கடனை வாங்கினா நான் எப்படி அடைக்கிறதா? நான் வேற தனி குடுத்தன போயிட்டேன். நேக்கோ பயங்கர மணி ப்ராப்ளம். இந்த நேரத்துல இந்த ஏழை வேற வரன் நல்லவரன் தான், அதுக்காக இவ்வளவு வரதட்சணையா கொடுக்கணும்? இருற, நான் உன்னை கேக்குறேன், அப்படி என்ன அவசியம் அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்? ஏய் நிறுத்துங்கடா, என்னடா ஆளாளுக்கு பேசிட்டே இருக்க? அன்னைக்கே உங்க அப்பா சொன்னா, தாரை வாத்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை தான் பெத்திருக்க, தார தாரையா கண்ணீர் வடிக்கிறதுக்கு ரெண்டு பிள்ளைங்களையும் பெத்துட்டு இருக்கேன்னு சரியா போயிடுத்து. இப்ப எதுக்காடா இங்க வந்திருக்கேன்? உங்களை யாரா இங்க வர சொன்னா? அம்மா ரெண்டு பேரையும் நான் தான் வர சொன்னேன். புரியாம நீ ஏன் பேசிட்டே இருக்காய்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பா பெண்மணிகளா, நடக்க போறது என் பொண்ணோட கல்யாணம். அவளுடைய பத்திரிகையில வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ், தங்களுடைய நல்வரவை அன்புடன் எதிர்பார்க்குன்ட்டு போடுவாளே, அந்த இடத்துல கே அனந்தராமையர், ஜோசப் ராஜா என்கிற கே ராஜாராமையர்ன்ட்டு உங்க ரெண்டு பேருடைய பேரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு நான் கேட்பேன் எதிர்பார்க்கிறீங்களா? மேவ கல்யாண ராமன், மேவ என் பொண்ணா இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு தங்கையா பிறந்துட்டா பாருங்க, அந்த பாபத்துக்காக நீ என்ன பண்ற? கல்யாணம் தன்னைக்கு ரெண்டு பேரும் தம்பதி சமயத்துல வந்திருந்து நன்னா வயிறார திருப்தியா சாப்பிட்டுட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க சார், செக் வாங்கிட்டீங்களா? கிராஸ் பண்ணி கொடுத்தானா இல்ல பேரன் செக் கொடுத்தானா? சீக்கிரம் கொடுங்க சார், பேங்க்கு போணும். சாரி சார், செக் வாங்க முடியல. ஏன் சார்? அப்பாவுடைய பழைய கிளைண்ட் ஒருத்தன் அந்த பணத்துல தனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி பணத்தை கொடுக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டான். எங்க அப்பாவோட பழைய கிளைண்டா? யார் சார் அது? நான் தான் சாமி. யாரு? மருதுவா? ஆமா சாமி, என் குடும்ப கேச உங்க அப்பா தான் வாதாடணும்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தேன். என்ன செய்யறது, என் கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா கதை முடிஞ்சு போச்சு. அவர் சொத்தை பிரிக்கிறதுல அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள தகராறாகி கேஸ் போர்ட் வரைக்கும் வந்து இப்ப தீர்ப்பு உங்களுக்கு சாதகமானதுனால நான் முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் சாமி. மருது, நீ சொல்றது 100%க்கு 100% சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இதே கோர்ட்ல இருந்து இன்னும் 60,000 ரூபாய் பணம் வரணும். அது உனக்கே நல்லா தெரியும். இந்த பாரு, இந்த பணத்தை விட்டு கொடுத்து அந்த பணம் வந்த உடனே உன்னுடைய பணம் அசல் வட்டி எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன். இல்ல சாமி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. மருது, உன்னை கெஞ்சி கேக்குறேன், 15 வருஷம் பொறுத்துக்கிட்டே ஒரு 15 நாள் பொறுத்து கூடாதா? முடியாது சாமி. யோ மருது சார், மருது சார், மருது சார், இந்த பணத்தை நான் எனக்காக கேட்கல, என் சம்பந்தி பொண்ணு கல்யாணம், அதுக்கு நான் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் கேட்கறேன். நல்லதா ஒரு முடிவு சொல்லுங்க மருது சார். நான் ஏற்கனவே நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அதை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ராத்திரி ட்ரெயின்ல மருந்து சாப்பிடலன்னா தூக்கமே வராது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கார அப்படி உலுக்கிடுவன். ஆஃப் பாட்டில் இருக்கோ? ஓகே, திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. கால் பாட்டில் வாயில் ஊற்றிக்கிறேன், கால் பாட்டில் உடம்புல ஊற்றிக்கிறேன், ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரெயின் போகிற வேகத்தில் ஜிங்குன்னு ஏறும். நமஸ்காரம் சார். ஓ நமஸ்காரம், நமஸ்காரம். அம்பி வடங்க, நான் ஏதோ பேத்தின்னு இருந்தனே அதை கேட்டியா? எதையோ உன்னை சூட் கேஸ்க்குள்ளே வச்சனே அதை பாத்தியா? சத்தியமான ஒன்றுமே பார்க்கல சார். உள்ளன்னா அப்படி தான் இருக்கணும். ஏண்டா அம்பி, மாமா வர ரயிலே தவத்தியா? இல்லை சார், எங்கள் குடும்ப மானம் கப்பல் ஏறிடாமல் இருக்கத்தான் உங்களை பார்க்க வந்தேன். கப்பல் ஏறுதா? நீ கொண்டும் புரியலையே சார். இப்போ எங்கள் அப்பா
என் தங்கையோட கல்யாணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் சார். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க வரதட்சணைய கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா. இத பாரு ராம்பி, நானா என் வாயால அதை போடுங்கோ இதை போடுங்கோன்னு கேட்கவே இல்லை. உன் தோப்பனாரா அதை போடுறேன் இதை போடுறேன்னு கமிட் ஆயிட்டார். சரின்னு விட்டேன், எம்எல்ஏ தப்பு. அன்னைக்கு அவர் இருந்த நிலை மேல அவர் ஒத்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தனி ஆளா அத்தனை பணத்தையும் புரட்ட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். சரிடாம்பி, இதை உன் தோப்பனாரே நேரடியா எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வாக்கு கொடுத்துதான் சார் பழக்கம், திருப்பி வாங்கி பழக்கம் இல்லை சார். உங்ககிட்ட என் வெக்கத்தை விட்டு சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல எங்க பெரிய அண்ணன் தனி குடித்தனம் போயிட்டான். எங்க ரெண்டாவது அண்ணனும் யாரோ ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவனும் தனியா போயிட்டான். யார் யாரெல்லாம் எங்க அப்பாவுக்கு பக்கபலமா இருப்பாங்கன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாருமே சுயநலமா போயிட்டாங்க சார். பயமுடுறா, உங்க குடும்பத்துல இத்தனை ஊழல் இருக்கா? இதுல ஒண்ண கூட உன் தோப்பனார் சொல்லலையே, மறைச்சுட்டாரே. இந்த லட்சணத்துல வரதட்சணையை குறைச்சுங்கன்னு நீ கேக்குற, பாக்குறேன் ஒப்பனே, நாலு வார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன். மிஸ்டர் கல்யாண் ராமன், உமா பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஆத்த விட்டு பிரிஞ்சு போய் ஆறு மாசம் ஆறுது. ரெண்டாவது பையன் கிறிஸ்துவ பொண்ண லவ் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவனும் கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டான். எங்கண்ணா சம்பந்தம் வச்சுக்க போற எங்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்த சொன்னாங்கண்ணே. ஓஹோ, அவியல் குடும்பத்துல தேங்காய கறந்து நல்லா ருசி பாக்குறான்னு பாத்திரோ, உண்மை தெரிஞ்சு போச்சோ, என்ன பண்ணுவே? கல்யாணம் நடந்திருந்தா ஐயோ என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே கப்பல் ஏறி இருக்கும் காணோம், கப்பல் ஏறி இருக்கும். அப்படிலாம் சொல்லப்படாது, ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன். மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுறேன்னா நான் செத்து போயிடுவேன். எப்படி ஒரே பொண்ணுக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை. அன்னைக்கு பசங்க எல்லாம் பக்கத்துல இருந்தா ஆள் கட்டு இருந்துச்சு, அந்த தைரியத்துல அளவுக்கு மீறி வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க பொன் பார்க்க வந்த அன்னைக்கு இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தி, தப்பு என் பேர்ல தான். அவர் அன்னைக்கே இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னாரு, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். தண்டனை எதுவா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க, அவரையும் அவர் பொண்ணையும் தண்டிச்சிடாதீங்க. என்ன பொறுத்தவரையில நீங்க ரெண்டு பேருமே அப்பாவிகள் தான், செஞ்ச தப்பெல்லாம் உங்க பையனுங்க தானே. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்கண்ணா வரதட்சணை எவ்வளவு தர்றதா சொன்னீர்? நீங்க 5000 ரூபாய் கேட்டால் அவர் 10000 ரூபாய் தர்றதா ஒத்துண்டார். அந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அது எனக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். 15000 ரூபாய் கொடுத்துருங்க. மேக் இட் 15000. கல்யாணமான பெரிய பையன் ஆறே மாசத்துல சண்டை போட்டுண்டு ஆத்த விட்டு வெளிய போயிட்டானோன்னா அதுக்கு தான் 5000 ரூபாய். தானிக்கு தீனி சரி போயிந்தி. எஸ் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டு பையன் கோச்சண்டு தனி குடுத்தனம் போனதுக்கும் நீங்க 5000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ராவா கேக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? தட்ஸ் தி பாயிண்ட். இந்த ஆத்து பையன் வெளிய போறச்சே இந்த ஆத்து பொண்ணு பாத்துண்டே இருந்தாலும்னா, அவ ஏன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தாள்னா, தனி குடுத்தனம் போறதுல டேஸ்ட் ஆகி எம் பையனை அழிச்சுட்டு போயிட்டாள்னா, நான் பூவாவுக்கு என்ன பண்றது? வாட் அபவுட் மை பூவா? எங்கண்ணா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறதா சொன்னீர்? நீங்க 20 பவுன் தான் கேட்டீங்க, அத்தின் பேர் 30 பவுன் போடுறதா ஒத்துக்கிட்டாரு. இப்ப நீக்கு 40 பவுன் வேணும். என்ன எல்லாரும் திரு திருன்னு முடிக்கிறாள்? ரெண்டாவது பையன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டானோன்னா பெரியவனை தாளிச்சுட்டு சின்னவனை சும்மா விட்டா வருத்தப்பட மாட்டானோ? அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 10 பவுன். யோ கிருஷ்ணய்யா, நீ பண்றது நியாயமாய்யா? என்னது யோவா? சரியா, யோவுன்னு சொன்னதுக்கு 5 10 எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கையா? செட்டில்டு. எங்க மூணாவது பையன் பிளஸ் டூல 6 தடவை ஃபெயில் ஆயிட்டான், அதுக்கு யாராவது கேப்பேளா? கிண்டலா? இந்த ஆத்துல எல்லாரும் சேர்ந்து லேடி கிருஷ்ணயர் கிட்ட பல்லாங்குழி ஆடுறேளா? எம் பையன் படிச்ச படிப்புக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் நான் பொண்ணு தர்றேன் நீ பொண்ணு தர்றேன்னு எங்க ஆத்து வாசல்ல ஆயிரக்கணக்கான பேர் கியூல நின்னு இருக்கா? உம்மண்ட இருக்கிற ஊழலுக்கு நீர் எந்த வாசல்ல போய் கியூல நிப்பீர்? லேடி கிருஷ்ணயரோட சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு இந்த லோகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பய இந்த ஆத்துல சம்பந்தம் வைக்க மாட்டான். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. நாரடிச்சிடுவேன், நாரிடும். எல்லாத்தையும் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போடுங்க. அடி தாங்க மாட்டானா? சொல்லிடுவோம், சொல்லுவோம்.
எப்படி போய் சொல்லலாம் பாரு இப்படி அண்ணா ஆகாரம் இல்லாம யோசிச்சுட்டே இருந்தா எப்படின்னா வந்து ஒரு வாய் சாப்பிடப்படாதா? ஈஸ்வரா, தஞ்சாவூர் அண்ணா பணம் கொடுக்கறேன்னார், கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி ஆயிடுது. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட சிநேகிதா இருக்காளே, நீங்க வாயால சொல்றதே அவாலாம் தலையால செய்வா. இந்த இந்த கல்யாணத்துக்காக மட்டும் கொஞ்சம் கடனா? கடன் பெத்த கடன் தீக்கிறதுக்காக பத்த கடனை வாங்குறது பரவாயில்லைன்னு சொல்றியா? நான் தான் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டனே. நான் பெத்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட கழுத்தை நீட்டணும், அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் கைய நீட்டுறேன். என்ன பைத்தியக்காரி. மாமா, மாமா, உன்னை பார்க்க யாரோ ஒருத்தர் டிப் டாப்பா கையில பிரீஃப் கேஸோட கார்ல வந்து இறங்கி இருக்காரு. பார்த்தா சினிமா ப்ரொடியூசர் மாதிரி இருக்கு. வந்தாகணுமே ராதா, என்ன சோதா பையன் நினைச்சியா? இங்க பார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையில எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. என் நேரம் எவ்வளவு வீடு தேடி கொடுக்க வரான். நீ எதுக்கும் போய் ஆள கொஞ்சம் கிளாமரஸ் அனுப்பு. மூஞ்சி, இவனை எப்படியாவது மடக்கி ஆகணும். மடக்கிடுற. வணக்கண்ணே, நான் தான் ஜார்குல். உங்களை தெரியாதா என்ன? கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன். நீங்க யாருன்னு? என் பேரு தங்கராஜ். துபாயில பிசினஸ். என்ன பிசினஸ்? பிஸ்கட் பிசினஸ். கிளாக்ஸோ மாரியா? கோல்டு பிஸ்கட்.
ஓஹோ துபாயில எல்லாம் கோல்ட் பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்களா? அங்க நாய்களுக்கு அதானே போடுறோம். ஓஹோ நாய் பிஸ்கட்டா? உட்காருங்க. எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் ஒரு சினிமா படம் எடுக்கலாம்னு இருக்கேன். அர்த்த ராத்திரியில் அரபிக் கடல்னு ஒரு கதை எழுதி அத டால்பின் கம்பெனி கொடுத்திருக்கீங்களாமே அந்த கதை எனக்கு வேணும். நேத்து தானே சார் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்ல. ஒரு 5 10 அதிகமா கொடுத்து அந்த கதையை நாங்க வாங்கிக்கிறோம். சார் அந்த கதையில துபாயில இருந்து வில்லன் தங்க கட்டியே கடத்துற மாதிரி ஒரு சீன் எழுதி இருக்கீங்களே. என்ன நாவல்டி சார்? நான் எப்பவுமே எதையுமே வித்தியாசமா தான் எழுதுவேன். என்ன வித்தியாசமா எழுதி இருக்கீங்க பாருங்க. வில்லன் தங்கத்தை கயரா திருச்சி கலர் கலரான நைலான் கயிறங்களோட இந்த தங்க கயத்தை சேர்த்து பார்சலா கட்டி அனுப்பிச்சறான். கஸ்டம்ஸ் காரங்க இது சாதாரண பார்சல் தான் போல இருக்கு நினைச்சிட்டு விட்டுறாங்க. ரொம்ப பிரமாதம் சார். ஆமா எனக்கே மறந்து போச்சு சார் இந்த சீல்லாம். நீங்க ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இதுல இருந்து. ஏண்டா டேய் என்னது? நாங்க எப்படி தங்கத்தை கடத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் நீ கதையா எழுதி கஸ்டம்ஸ் காரங்க கிட்ட எங்களை காட்டி கொடுக்கறியா? அதனால அதனாலயா கதை எழுதுறவன் கைய நான் இப்ப உடைக்க போறேன். ஏண்டா டேய் தாமோதரா தாமோதரா ஐயா வாங்க வணக்கம் உள்ள உட்காருங்க. பரவாயில்லை ஐயா இல்லையா? ஐயா இல்லீங்களே அமெரிக்கா போயிருக்காரு. எப்ப வருவாரு? இன்னும் 3 மாசம் ஆகுங்க. பாரே நில்லுங்க. எனக்கு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பணம் தள்ளி கொடுக்கிறதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா விட்டு சொத்து இல்ல எங்க அப்பா விட்டு சொத்து. ஆமா அங்கி எந்த பிரான்ச்ல வேலை செஞ்சாய்? இல்ல அங்கி நான் உங்களோட இரண்டாவது மருமக. ஆரோக்கியம் ஏரியா? ஆமா அங்கி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல தான் உங்களை வந்து பார்க்க முடியல. வீதியிலயாவது பார்க்க முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேக்கு வாழ்க்கையில மட்டும் இல்ல வழிபாட்டுலயும் வித்தியாசம் கிடையாது. கையில வெண்ணெய் வச்சிட்டு நெய் கரைவானே இருக்கிற வீட்டை டிஸ்போஸ் பண்ணி மஞ்சுவோட கல்யாணத்தை மான மரியாதையை முடிச்சிட வேண்டியதான். மிஸ்டர் கல்யாண் ராமன் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். உங்க வீட்டை உங்க ஃபாதர் செட்டில்மெண்ட் டீடா தான் எழுதி வச்சிருக்கார். சேல் டீடா எழுதி வைக்கல. வேற ஒண்ணுமே பண்ண முடியாதோ? முடியாது. நீங்களோ உங்க சந்ததியாரோ அனுபவிக்கலாம். ஆனா அடமானம் வைக்கவோ விற்கவோ முடியாது. வர போயிட்டு வாங்க. ஒரே நாள் கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடே. பயப்படாதீங்க. அடைச்சுடும் அவ்வளவுதான்
உங்க அடுத்து வச்சிட்டியோண்ணா வச்சிருக்கேன் பேப்பர் பாத்தியா இல்லையே அவசரத்துல ஏதாவது பொட்டலம் கட்டிட்டியோன்னு பார்த்தேன் புது பேப்பருக்கும் பழைய பேப்பருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது அவ்வளவு கண்ணு தெரியாம போயிடுதாக்கோ என்ன காலங்கடத்தால சிஸ்டருக்கும் அத்தையும் பேருக்கும் ஒன் டே மேட்ச் பேப்பர் பாத்தியான்னு கேட்டா அதுக்கு பொறுமுறா இந்த உங்க பேப்பர் ஓ நீ வச்சிருக்கியோ ஏ நான் என் சொந்த காசு கொடுத்து வாங்கிர கூடாதா கொத்தமால் சாவடில இருந்து கறிகாய் இறக்கிட்டு வரச்சே என் சொந்த காசு கொடுத்து வாங்கின பேப்பர் ஓ நீ வாங்கலையா கிருஷ்ணயரா மஜாக்கா இன்ஜின் டிரைவர் நேக்கு கிளாஸ்மேட் நான் டிராவல் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே 10 மினிட்ஸ் பிஃபோரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் நல்லவேளை இன்ஜின் ஏத்திக்காம போயிட்டானே வாங்க 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 பரும் சலாடி இருக்கா அவ காபி குடிங்க இப்போ ஏதோ இந்த சக்திக்கு தகுந்தபடி பண்ணிருக்கேன் பரவாயில்லையோனோ நேக்கா செய்றேள் உங்க பொண்ணுக்கு செய்றேள் உங்க மாப்பிளைக்கு செய்றேள் ஐர்வாள் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும் நான் மானஸ்தே எதையுமே எனக்கு மறைச்சு பழக்கம் இல்ல ஏன் பீடிகை போடுறேன் சட்டார்னு கம் டு த பாயிண்ட் என்ன அவங்ககிட்ட பிராமிஸ் பண்ணபடி 15 பவுன் நகையும் 15000 ரூபாய் கேஷ் கணக்குல குறையிறது குறையிறதா கவலைப்பட வேணாம் ஊர்த்த முடிஞ்ச உடனே என் தலைய அடமான வச்சாவது நான் கொடுத்துறேன் தலைய அடகு வச்சா பணம் கிடைக்கிறதுன்னா இன்னைக்கு லோகத்துல முக்கால் வாசி பேர் முண்டமண்ணா அலைவா மிஸ்டர் கல்யாண ராமையர் பண விஷயத்த முன்ன பின்ன பார்த்துட்டா போச்சு இப்ப உமக்கும் சரி நேக்கும் சரி பொண்ணு கழுத்துல தாலி ஏறறதா முக்கியம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தட்ஸ் ஆல் ரைட் என்ன மனுஷன் பேசறச்சு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி படபடபடன்னு பொரியறாரே தவிர மனசுல ஒண்ணுமே இல்லனே குட்டேடா ஆ ஒரு டீசன்ட் கல்யாண மண்டபம் அரேஞ்ச் பண்ணவேளன்னு பார்த்தேன் ஆபஷ்பரி இல்லனாலும் இழுபறி இல்லாம இருந்தா பெட்டர் என்ன ये रिलेटिव्स எல்லாம் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தாளோ இல்லையோ பாத்ரூம்ல வழுக்கி வழுக்கி விழறா நாஸ்டி ஸ்மெல் அரபி விட சொல்றேன் அப்புறம் காபி எடுத்துக்கங்க இதா உமே இரண்டாவது மாட்டு பொண்ணு எஸ் இந்த முகூர்த்தம் முடிற வரைக்கும் அவ ஆத்துக்கு அனுப்பி மூலையில முடங்கி இருக்கு சொல்லுங்க டே எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெல் எஜுகேட்டட் அப்பா இதெல்லாம் ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணுவா பாவ குழந்தை இதெல்லாம் பார்த்தத இல்ல பார்க்கணும்னு பெரிய படுறா பெரிய பட்டா மெட்ராஸ்ல நூத்துக்கணக்கான மேரேஜ்கள் நடக்குது ஸ்லீவ்லெஸ் போட்டுண்டு ஒவ்வொரு முகூர்த்தமா அலைய வேண்டி தானே மாமா என்னால உங்களுக்கு எந்த அவமானம் வர வேண்டாம் நானே போயிடுறேன் என்ன திம்பிறது ஜானவாசத்து கூட வராம எங்க உட்கார்ந்திருக்க அதெல்லாம் இருக்கட்டும் கட்டில் மத்தையெல்லாம் வந்துடுச்சா நீ பணத்தை கட்டிட்டு கட்டிலையும் மத்தியம் எடுத்துட்டு போங்கிறான் இப்படியா சொல்லு என்ன பண்றது சார் வாமா என்ன மேரி அம்மா அந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேரியா நான் வரேன் சார் இருமா கீழ போய் தண்ணா சாப்பிட்டு மேரிக்கு ஒரு டிபன் கேரியல சாப்பாடு எடுத்துட்டு போ சரிங்க சார் ஈயர் அங்கிள் நமஸ்காரம் மஞ்சுகோட கல்யாணத்துல கலந்துகிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க என்னால முடியல இருந்தாலும் மஞ்சுவுக்கு அன்பளிப்பா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு 5 பவுன் சங்கிலியை அனுப்பியிருக்கிறேன் கர்த்தரோட அருள் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் மஞ்சுவுக்கு என் வாழ்த்துக்கள் படிக்கி மேரி ஜோசப் ராஜா
சமாவபதி பாத சமாசாஹ சம்மத்சரஹ சம்மத்சரமே வாவரந்தயம் ஆபீஸ்க்கு போற வழக்கல எல போட்டாச்சா ஆ சீக்கிரம் மோர்த்தமே வாவரந்தயம் என்ன எல்லாரும் திரு திரு முழிக்கிறாள் இப்பவும் ஒன்னு கெட்டு போகல பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல தான் போக போறேன் இன்னும் 10 மணி நேரம் இருக்கு இதே சத்திரத்துல தான் தங்கி இருப்பேன் ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணிட்டேனா இன்னைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தில இருந்து எல்லா சமாச்சாரமும் ஒழுங்கா நடக்கும் இல்ல எல்லாமே ஃபினிஷ் ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள் பட பணம் கிடைக்க இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னடா சொல்ற என் கூட வாங்க சொல்றேன் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் என்ன சார் என் பேர் ரகு நேத்து காலையில பேப்பர்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் சார் இந்த ஆபரேஷனுக்கு நான் இப்பவே ரெடியா வந்திருக்கேன் உடனே தேவை மோட்டர் சிறுநீரகம் கிட்னி என் பிரதருக்கு கிட்னி கேட்டு நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு 8 பேர் வந்திருந்தாங்க ஆனா யாரோடது பொருந்துங்கிறது ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு தானே தெரியும் நான் அங்க தான் கிளம்பிட்டு இருக்கேன் வாங்களே ஒரு நிமிஷம் சார் பிறகு நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா பல முறை யோசிச்சு தான் மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன் பிறகு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க என் தலையெழுத்த நான் எழுதிக்கிறேன் கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் வாங்க வாங்க சார் போலாம் ஐ அம் சாரி நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க இந்த ஆபரேஷனுக்காக எல்லா டெஸ்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டாக்டர் இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டதுக்கு காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான் அதுக்கு எனக்கு இப்போ 40,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது டாக்டர் ப்ளீஸ் நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும் நோ 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 ப்ளீஸ் கெட் அப் சார் இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா இவர் உங்க அப்பாவா அவன் டாக்டர் ஜெகடா வந்தேள் அப்பா டாக்டர் எங்க அப்பாக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன் ப்ளீஸ் ரகு நீ பச்சை மரண்டா வெட்டப்படாது இது பட்டு போன மரம் என்ன வேணாலும் செய்யலாம் நீ வந்தது நல்லதா போச்சு மிஸ்டர் சுந்தர்ல நேக்கு சேர வேண்டிய பணத்தை இவாகிட்ட கொடுத்துறா ப்ளீஸ் எனக்கு எதுக்காக இவ்வளவு பணம் எனக்கு தேவை 40,000 ரூபாய் தான் பாக்கி வச்சுக்கோங்கோ நன்னா இருக்கும் உங்களுக்கு பெரிய மனசு அப்பா இந்தா இதுல 40,000 ரூபாய் இருக்கு பத்திரமா வச்சுக்கோ கொடுக்க வேண்டிய வாழ்க்கை கொடுத்துடு செய்ய வேண்டிய வாழ்க்கை செஞ்சுடு ஏது இந்த பணம்னு உங்க அம்மா கேட்டானா தாமோதர மாமா கொடுத்தான்னு சொல்லு அப்பா எங்கன்னு கேட்டானா தாமோதர மாமா கூட பம்பாய்க்கு போயிருக்கார் வர்றதுக்கு 10 நாள் ஆகும் சொல்லிடு அத்திம்பே பாப்பா எப்படி வா இந்த
என்னுடைய பர்ஸ், என்னுடைய ரெஸ்ட் வாட்ச், இதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பருவிட்ட கொடுத்துரு. ஏண்ணா சொல்ல முடியாது பாரு. சொர்க்கத்தில் உன்னதான மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன். கண்ணீரும் பன்னீரும் ஒண்ணுதானா, மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன். ஒரு முறையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டேன்.
அதே மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆனா நேக்கு மட்டும் ஒரே ஒரு குறை. என்ன சொல்லுங்க? ஒண்ணுல இந்த நல்ல நேரத்துல சம்பந்தி வாழ் இல்ல என்னதான். அது என்னவோ அர்ஜென்ட்டா. பர்வதம்மா. ஓ வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துது. எப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா சீமந்தத்துக்கு தான் வருவேன். உங்க அதிர்ஷ்டம் மறுநாளே வந்துட்டேன். அது போட்டோ. எங்க கல்யாண ராவண காணா? ஆமா என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாண ராவண எங்க? என்ன இது? அவர் உங்க கூட வரலையா? ஏன் கூடவா? ஆமா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன தான நான் அமெரிக்காவுல இருந்தே வந்துகிட்டு இருக்கறேன். நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? ஆமா. அப்படினா அது அந்த பணத்தை நீங்க கொடுத்து அனுப்பலையா? இவன் சொன்னானே அவர் உங்க கூட பாம்பே வந்திருக்கறதா? ஏன் கூட பாம்பேங்க? ஆமா. நான் பார்க்கவே இல்லையே. என்ன இப்படி எல்லாம் சொல்றான்? ஏடா போய் சொல்லி தொலைச்சடா. ஏண்டா அந்த அந்த பணத்தை நோக்கி யாரா கொடுத்தா? சொல்லி தொலைவேண்டா கடங்கரா. அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? சொல்லி தொலைடா. உங்க அப்பா எங்கடா? அவ அப்பா எங்க இருக்கானோ சொல்லவே மாட்டேங்கறா. பணத்தை வர 40000 ரூபாய் கொண்டு கொடுத்தோம். என்ன தில்லுன பண்ணே? சொல்லி தொலைடா. அப்பா எங்க இருக்கானோ சொல்ல மாட்டேங்கறாரே. என்ன சொல்லி தொலைடா? கொண்டு விடு நான் அவனை. நான் சொல்றேன். சொல்லுங்க அவர் எங்க இருக்கார். நீங்க எல்லாம் அவர கடைசியா பார்க்கணுமா வேணாமா? கடைசியாமா? அம்மா சார் ஆஸ்பத்திரி வாங்கு. ஐயோ அம்மா 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 வா 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 சம்பந்தி வாழ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் மட்டும் உங்களை வரதட்சணை கேட்டு இம்சப்படுத்தல என்ன இவ்வளவு கஷ்டம் நீங்க பட்டிருக்க வேண்டியதில்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல கட்டின தாலியோட உங்க பொண்ணு கட்டின புடவையோட எங்காத்து மாட்டு பொண்ணா நான் அவளை அழைச்சிட்டு ஊருக்கு போறேன். என்ன இப்படி பேசுறே? எந்த தோப்பனாராவது கட்டின புடவையோட பொண்ணு வைப்பானா? அவ அவனுடைய வசதி கேட்டாப்புல ஏதாவது சீர்சனத்தை செஞ்சாதானே? பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதை. ஒருத்தர் கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறதுதான் தப்பு. அது சட்ட விரோதம் மட்டுமல்ல சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி. தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ணு வித்துதான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நிலைமை. என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா, வர வேண்டாம்ப்பா. அடேரே நல்ல நேரத்துலதான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம் தான் மிஸ்டர் கல்யாணராமன். இதுவரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க மூணாவது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மளை கேட்காமலேயே நம்மளை சம்பந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது பொங்கோ. பிளஸ் டூல 8 அட்டம்ப்ட். மாப்பிள்ள பிளஸ் டூவா? 12வதா? என்னை விட எவ்வளவு பெட்டர். நான் 8வதுல 12 அட்டம்ப்ட், மாப்பிள்ள 12வதுல 8 அட்டம்ப்ட். ஆக நீதான் என் ஃபேமிலியிலேயே பெரிய படிப்பு படிச்சவன். சிஸ்டர் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட முடியலன்னா ஒரு வாய் சக்கரையாவது கூட. எதை கொடுத்தாலும் பாத்து குடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கெண்ணெய் குடுத்துறாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா அத்திம்பேர். உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்த்தையும் சிஸ்டர்த்தையும் ஒண்ணு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா வர்றேல. கொஞ்சம் இருக்கோ கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. நான் என் புதுக்கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். அவுத்து விட்டது மூடுறாவா? சேஃபா ஆயிஷின்னு போய் மறுபடியும் கட்டி போடுங்க. ஆமா ஆமா கூட்டிட்டு போய் தனியா அடி. என்னப்பா அத்திம்பேர், நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன? உங்களுடைய 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா. அடுத்த ஒரு வருஷம் நம்ம மாத்தல என்னலாமோ நடந்து போயிடுது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமர்சையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் லைட்க்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அதோட மஸ்ட் அல்வாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. மஸ்ட் அல்வானா? அவள கேளு சிஸ்டர். அவருக்கு தான் அவர் வேற இல்ல. சும்மா இருந்தீங்களா கேட்டுண்ட? ஓ அந்த மாதிரி இல்லவா, நான் ஏற்பாடு பண்ணிறேன். நான் சிட்டுக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். இவளைய போன வருஷம் ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு தான் ஏமாத்துட்டேன். இந்த வருஷம் உன்ன விடவே மாட்டேன். அப்படியே படுத்து தாச்சுக்கோ. தாச்சுக்கோ. என்ன நாளைக்கு தானே? ஆமா. நாக்கெல்லாம் மறந்துடுச்சுடு.
இன்னைக்கு ஒதிய பாத்துக்கலாம், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம். Thank you.